ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். பிக்பாஸ் வீட்டில் 45வது நாள் இரவு முதல் நமக்கு காட்சிப்படுத்தினாங்க. அப்பொழுது மாயாவும் விஷ்ணுவும் மணிச்சந்திராவை பத்தி புறம் பேசி கொண்டிருக்கிறாங்க. நேற்று மாயா, பூர்ணிமா, ரவி, மணிச்சந்திரா, ரவீனா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரவீனா வந்து அவங்க மாயா பூர்ணிமா பேசும்போது இவங்களும் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அது பிடிக்காத மணிச்சந்திரா இவங்க ரவீனாவை பேச விடாமல் அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து பாதியிலேயே. அவங்க போனதுக்கப்புறம் மாயாவும் பூர்ணிமா ரவியும் ரொம்ப கோவப்படுறாங்க மணிச்சந்திரா மீது. அவங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன மாதிரி விமர்சனம் அப்படின்னா, இவனும் பேச மாட்டான், ரவீனாவையும் பேச விட மாட்டான், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவளை வச்சுக்கிறான், அவளை தனியாக விட்டால் அவள் நல்லா விளையாடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க புறம் பேசினாலும் அவங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது உண்மையாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். அதனால் இன்றைக்கும் எடுத்ததுமே மாயா மணிச்சந்திராவை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. என்ன ஒன்று, இங்கே பூர்ணிமா ரவி இல்லை, பூர்ணிமா ரவிக்கு பதிலாக இன்றைக்கி அவங்களுடைய நிழலாக மாற முயற்சி செய்யக்கூடிய விஷ்ணு அவங்க இருக்கிறாங்க பூர்ணிமாவுக்கு பதிலாக. அது ரொம்ப சரியாக தான் இருந்தது. அதன் பின் வரும் காட்சிகளில் விசித்ரா மேடமும் மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் எதையுமே மறக்க முடியல, குறிப்பாக நீங்கள் அந்த ஒரு வாரமாக அந்த ரெட் கார்ட் சம்மந்தமாக ஒரு ட்ராமா பண்ணீங்க, அதை என்னால் மறக்கவே முடியல, அது மூளையில் ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன், பேச வந்து முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உரையாடல் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே அங்கே வந்து ஒரு பொய்யாக ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு பழகனா தானே புரிதல் புரிஞ்சிக்க முடியும். தூரத்தில் இருந்து அவங்க கூட கேம் விளையாடுறதை விட நெருங்கி அவங்க கூட கேம் விளையாடுறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி முயற்சிகளில் ரெண்டு பேருமே சமமாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே உண்மையாக. வேறு ஒன்றும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல. அதுக்கப்புறம் இவங்க வெளியே கமல் சார் சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, விசித்ரா மேடம் சொல்கிறது வெளியே உனக்கு ஏதாவது நடந்திருக்கு போல், அதனால் அது சரி அப்படி வா நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே 45வது நாள் இரவு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான். அதில் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காட்சிகள் என்னென்னா, அன்றைக்கி இரவு 12:45 ஒரு 12:30 மேலே சரவணன் விக்ரம் கிச்சனில் மிக்சர் சாப்பிட்ருக்காரு. அது இன்னும் சிரிப்பாக இருந்தது பார்க்கும் பொழுது. பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் கதவை வந்து மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் புலம்பிக்கிட்டே போனார் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அது யதார்த்தமாக அமைந்தாலும் அவர் சொல்கிறதுக்கு இவர் புலம்புறதுக்கும் அது ரொம்ப சரியாக இருந்தது. அதே மாதிரியே இன்றைக்கி எல்லாருமே சொல்கிற மாதிரி மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் சிரிப்பாக தான் இருந்தது. என்ன வெளியே எல்லோரும் சொல்கிற மாதிரியே அந்த ரோலாகவே மாறி அவர் அதையே செய்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது பார்க்கும் பொழுது. அதை கேமராலாம் பார்த்து நீங்களும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. விசித்ரா மேடம் உள்ளேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க போல், எழுந்து உட்காந்துருந்தாங்க. இந்த வேணுமா அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆஹா, என்னை பொறுத்தளவுக்கு அவருடைய இவ்வளோ நாள் அவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நாள் அவங்க பண்ணக்கூடிய அந்த விக்ரம் பண்ணக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இங்கே இவர் எதுவுமே பண்ணலை, அதாவது விக்ரம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது தான் நான் சிலரை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாக என்ன அப்படின்னா, யாருமே அங்கே எதுவுமே பண்ணாமல் ஒரு வெட்டியாக அவங்க வந்து யாருமே அங்கே இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க, டாஸ்க்குனா எல்லாருமே தான் இருக்காங்க. குறிப்பாக பிராவோ, விக்ரம், அக்ஷய உதயகுமார், கானா பாலா இவங்களெல்லாம் வச்சுக்கிங்களேன், இவங்க எல்லாருமே தான் டாஸ்க்குனா போய் ஓரமாக உட்காந்துருக்கு, எல்லாருமே தான் டாஸ்க் விளையாடுறாங்க, எல்லாருமே தான் அங்கே நிற்கிறாங்க, எல்லாருமே தான் பேசுகிறாங்க. நமக்கு அந்த ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் வரல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மிக்சர் ஆகிடுவாங்களா, எப்படி அது மிக்சர் ஆகிடுவாங்களா, இல்லை அவங்க ஒரு வேஸ்ட்டாக? என்னை பொறுத்தளவுக்கு அவங்களாம் நேர்மையாக விளையாடுறாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆமாங்க, பிரச்சனை பண்ணலை. அந்த ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் வரணும்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஒன்று நெகட்டிவாக அதாவது பண்ணணும், பாசிட்டிவாக பண்ணணும், அதை சாதாரணமாக பண்ணக்கூடாது, சத்தமாக பண்ணணும். கூல் சுரேஷ் என்ன அங்கே பண்ணிட்டாரு, சத்தமாக பண்ணுறாரு, அப்பப்போ ஏதாவது கற்றுவார், தேவையில்லாமல் தான் கற்றுவார், அங்கே கத்த வேண்டிய அவசியமே இருக்காரு, கற்றுவார், அப்போ அவர் வராரு. இல்லைனா கத்தக்கூடிய நபர் கூடையாவது போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும், யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இருக்கணும், அப்போ அவங்கள காட்டும்போது இவங்களையும் காட்டுவாங்க, அந்த எடிட்டிங்கில் வர முடியும். ஆக பிராவோ அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப அழகாக கேம் விளையாடுறாங்க, நேர்மையாக கேம் விளையாடுறாங்க, அழகாக விடுங்க, நேர்மையாக கேம் விளையாடுறாங்க. அந்த எடிட்டிங்கில் ஒரு ரெண்டு வார்த்தை அவங்கள காட்டினாலும் அவங்க வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான வார்த்தையாக இருக்கும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். பிராவோலாம் ரொம்ப அழகாக நேர்மையாக தான் பேசுவார், தேவையில்லாத பேசுகிறது கிடையாது, அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நேர்மையாக பேசுகிறாரு. அதனால் இங்கே பிராவோலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியுமா?
அதுதான் என்னுடைய ஆதங்கம். இங்கே நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பே கிடையாது. ஏதாவது பிரச்சனை, பொய்யான ஏதாவது கேம் விளையாடக்கூடியவர்கள், பொய்யை தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் வந்து உயர்வாக தெரிவார்கள். சில நேரங்களில் ஏன் ஹீரோவாக கூட மாறுகிறாங்க. கண் முன்னாடியே பார்க்குறோம், நம்ம ஹீரோவாக அவங்க அந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியவர்களை வந்து வந்து மதிக்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிறதே அவங்கள நினைக்கிறதும் கிடையாது இருப்பதாக. ஏன் இப்படி இந்த முரண்பாடு, இந்த வித்தியாசம் அப்படிங்கும்போது உண்மையானவர்களுக்கு மதிப்பே கிடையாது சமூகத்தில் அப்படிங்கிறது தான். அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உண்மையாளர்களுக்கு மதிப்பே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லலாம். வெளியே தெரிகிறது கிடையாது. ஏதாவது பெரிய சம்பவங்கள் பண்ணால் தான் அங்கே வெளியே தெரியும். அதனால் பிக்பாஸ் அவங்க அந்த டீம் எடிட்டிங்கில் கொஞ்சம் அந்த பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்களையே உயர்த்தி பிடிக்காமல் கொஞ்சம் நேர்மையாக பேசக்கூடியவர்களையும் அப்பப்போ கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் அந்த லைவில் மட்டுமே அப்படியே போயிடுவாங்க, வினுசாதேவி மாதிரி. அவங்களாம் இப்போ நேர்மையாக தான் பேசினாங்க. இப்போ வினுசாதேவி பேசவே இல்லையே, கேம் விளையாடவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்களாம் விளையாண்டாங்க, நேர்மையாக தான் பேசினாங்க. நேர்மையாக இருந்தால் வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே அவங்களுக்கு தேவை என்ன, கண்டென்ட், என்டர்டெயின்மெண்ட் தேவை. மாயா இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து இருக்கிறாங்க. சில முடிவுகள் அவங்களுக்கு சாதகமாக மாறுது அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மால் பாஸ் வீடும் பிக் பாஸ் வீடும் ஒன்றா இணைச்சாங்க இல்லைங்களா, அது சில பேருக்கு சாதகமாக தானே மாறிச்சு. கண்டிப்பாக சாதகமாக தான் மாறிச்சு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால் ஏன் மாறுது சாதகமாக அப்படின்னா, மாயா தேவை. மாயா கண்டென்ட், என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நேர்மையாக பேசக்கூடியவங்க, நேர்மையாக அங்கே விளையாடக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. பிராவோ போன்றவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக கேம் விளையாடக்கூடியவங்க, ரொம்ப டீசெண்டாக கேம் விளையாடக்கூடியவங்க. இதுக்கப்புறம் தான் 46வது நாள் காலை அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்படுது. அதில் வந்து விஷ்ணு மணி பேசிகிட்டு இருக்காங்க. அதிகமாக இன்றைக்கி விஷ்ணுவும் மணியும் ஒன்றாவே இருக்கிறாங்க. இது வந்து புதிய கூட்டணியாக தான் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை. அது எல்லாருமே அந்த ரோட்லேயே இருக்கிறாங்க, அப்படியே அந்த உன்னை போல் ஒருவன் டாஸ்கில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியல. அவங்க எல்லா இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அது புதுசாகவே இருந்தது. உன்னை போல் ஒருவன் டாஸ்க்னால் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்போ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, மாயாவை பற்றி அவங்க புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் ஜோவிகாலாம் கிச்சனில், ஜோவிகா வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் எல்லாருக்கும் சாப்பிடணும் இல்லைங்களா, அதுக்காக சமையல் பண்ணிகிட்ருக்காங்க ஜோவிகா. அப்போ வந்து மாயாவும் பூர்ணிமாவும் பொறுக்கி பொறுக்கின்னு கிண்டல் பண்ணிட்டு, கண்டென்ட் பொறுக்கி ப்ரோமோ பொறுக்கின்னு தினேஷ் வந்து அந்த ரகசிய டாஸ்க்கை வந்து இவங்க மேலே, விஷ்ணு மேலே பயன்படுத்தினாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பொறுக்கின்னு சொல்லி அவங்க சொன்னதை வந்து இவங்க ரெண்டு பேருமே அதை கிண்டல் பண்ணி திரும்ப ஒரு முறை கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றிட்டுருக்காங்க. அப்போ வந்து கூல் சுரேஷ் என்ன நிறைய விட்டுட்டீங்க, நரின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜோவிகா வந்து சமைச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த கிச்சனில் நடக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல இவங்க விஷ்ணுவும் மணியும் என்ன பேசி கிழிச்சிட்டாங்க, அவங்க பேசுனதே வந்து சரியாக நமக்கு ஒன்றுமே கேட்காது. இவங்களெல்லாம் உங்களால் காட்ட முடியுது, அந்த ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் எடிட் பண்ணி உங்களால் காட்ட முடியுது. அதே நேரத்தில் பிராவோ, கானா பல, அக்ஷய உதயகுமார், விக்ரம், வேறு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் காட்டினா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, அது ஏன் பிக் பாஸ் காட்ட மாட்டாங்கிறாங்க. நாலு பேரை உயர்த்தி பிடிக்கிறது உங்கள் வேலையா? அது வெளியே இருக்கக்கூடியவங்க ஏதோ ரெண்டு பேரை வின்னர் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, அது அவங்களுடைய இது, அது மக்கள், அது அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும், நிகழ்ச்சி நடத்தக்கூடியவருங்க. அதனால் எடிட்டிங்கில் இப்போ என்ன இவங்க ரெண்டு பேர் பேசி கிழிச்சிட்டாங்க, அதை எங்களுக்கு 46வது நாள் தொடக்கத்துலேயும் நீங்கள் காட்டுறீங்க. விஷ்ணுவும் மணிச்சந்திராவும் ஒன்றும் பேசலை. அதே நேரத்தில் கொஞ்சம் காட்டாதவங்களை, மக்களுக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கக்கூடியவர்களை நேர்மையாக தான் விளையாடுறாங்க. அதை வந்து நேர்மை இல்லை அப்படிங்கிறது நீங்களே சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நேர்மையாக விளையாடக்கூடிய பிராவோ அந்த மாதிரி வேறு எதை காட்டலாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் காட்டுறீங்க. மாயா எங்கே பேசுகிறாங்க அதை காட்டுறீங்க, விச்சு பேசுகிறத காட்டுறீங்க, கூழ் சுரேஷ் ஏதாவது கத்தனா காட்டுவீங்க. இந்த நேர்மையாக விளையாடக்கூடியவர்களை வந்து நீங்கள் காட்டுறதே இல்லை. நீங்களே பிக் பாஸே ஒரு ஓரவஞ்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தேவையில்லாத காட்டும் பொழுது அவங்களையும் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லாவே காட்டலாம். சில நாளில் ஒரு நாள் காட்டலாம் கூட, இன்னொரு நாள் அவங்களுக்காக பயன்படுத்தினா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க பிக் பாஸ். அதற்கு அடுத்தபடியான காட்சிகள்லையும் விஷ்ணு மணியும் அதே இடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை வந்து புதிதாக ஒரு நபர் வந்து இணைந்திருக்கிறாங்க, அவங்க அர்ச்சனா. அப்போ இவங்க ரெண்டு பேரும், உன்னை வந்து நாங்கள் தலைவர் பதவியில் நிறுத்தி உங்களை நான் ஜெயிக்க வச்சிடறேன். என்னமோ இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதா அந்த வீட்லேயே நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு விஷ்ணு. அவர் எதுவும் பூர்ணிமாவை கைக்குள்ளே போட்டிருக்கிறதுனால பூர்ணிமாவை வச்சு எல்லாமே சக்ஸஸாக பண்ணிடலாம், பூர்ணிமா பண்ணால் மாயா பண்ணி ஆகணும், அதனால் அதை வச்சு ஒரு துணிச்சல்ல உங்களை வந்து நான் வந்து தலைவராக ஆக்கிடுறேன். நீங்கள் தலைவராக ஆகிறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது தான்,
இங்கே தலைவராயும் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். அதாவது இந்த எலெக்ஷனில் மகளிருக்கு இடஒதுக்கீடு மூலமாக அவங்கள ஏதாவது ஒரு தலைவர் ஆக்கிவிட்டு அவருடைய கணவர் செயல்படுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீ ஒரு டம்மியாக இரு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை. இது வந்து பிரதீப்பு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே விஷ்ணு வந்து பேசுகிறாரு, நீங்கள் டம்மியாக இருங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அர்ச்சனா. அப்புறம் நான் கேப்டனாகி என்ன தான் பண்ணுறது, தலைவராகி இந்த வாரத்தில் தலைவராகி சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு, ஆமாம் சும்மா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் பண்ணதுக்கு தலைவராகவே ஆகிடுவீங்களா, நாங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இன்னமும் அவர் நினச்சதெல்லாம் நடந்த மாதிரி அந்த வீட்டில் ஏதோ அவர் பேசிகிட்டு இருந்தார். ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தது அவர் பேச்சு அப்படிங்கிறது, அது தேவையில்லாதது. இதெல்லாம் காட்டுவீங்க பிக் பாஸ் நல்லாவே. இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னென்னா, எல்லாருமே அந்த உன்னை போல் ஒருவன் டாஸ்கில் தான் இருக்கிறாங்க, எல்லாமே அந்த ரோடில் தான் இருக்கிறாங்க, அவங்கவுங்களும் ஏதாவது ஒன்று நடிச்சுட்டு தான் இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாமே அந்த ரோடில் இருந்து தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் மூலமாக தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே அந்த ரோடில் பேசுகிற மாதிரி அவங்க நடிக்கலாம், ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே அந்தளவுக்கு அந்த ரோடில் அப்படியே அவங்க நடிச்சுக்கிட்டலாம் இல்லை, அது சும்மா அப்படி நடித்தாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த காட்சிகளில் இவங்க விசித்திரா மாயா கூல் சுரேஷ் பேசிகிட்டு இருக்காங்க, யாரை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது எல்லாம் அவங்களுடைய உண்மையான கேரக்டரில் தாங்க, ஆனால் கேட்டால் வந்து உன்னை போல் ஒருவன் டாஸ்கில் இருக்கிறாங்க, ரோடில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க, எல்லாமே அவங்க மனசில் இருக்கிறத அவங்க பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மையான வார்த்தைகள் தான். அவங்க வந்து கேரக்டர்லேருந்து பேசுகிறாங்க அப்படிலாம் பிக் பாஸ் சொல்லுவாங்க, நம்ம சத்தியமாக நம்பிடக்கூடாது. இதில் வந்து விசித்திரா யாருடைய ரோலில் கேரக்டரில் இருக்காங்க அப்படின்னா கூல் சுரேஷ் கேரக்டரில், மாயா வந்து இவங்க விஷ்ணு கேரக்டரில் இருக்கிறாங்க, கூல் சுரேஷ் வந்து அர்ச்சனா கேரக்டரில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களை தான் அவங்க வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து யார் வெளியே போகணும், யார் உள்ளே வரணும், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் காட்சிகள் இருந்தது. அதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தது, நல்லாவே இல்லை, பார்க்கவே பிடிக்காமல் தான் இருந்தது, சொல்லப்போனால் போராக இருந்தது ரொம்ப. இந்த உன்னை போல் ஒரு டாஸ்கே அப்படி தான் இருந்தது. நிக்சனை தவிர அங்கே வந்து யாருமே நல்லா இல்லை. நிக்சன் வந்து ரொம்ப டாஸ்கை நல்லா பண்ணியிருந்தார், அவருடைய அந்த முகபாவனை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. பரவாயில்ல, எல்லாரை காட்டிலும் பரவாயில்ல. இவர் வந்து இதில் இவர் கூல் சுரேஷ் தான் அர்ச்சனாவுடைய அந்த கேரக்டரையே ரொம்ப மோசமாக சித்தரித்து அவங்க காட்டிருந்தாங்க, அது தேவையில்லாதது. கூல் சுரேஷ் தான் ஓவர் ஆக்டிங்கு எல்லாத்துலேயுமே, அதனால் அது தேவையில்லாத. அந்த அர்ச்சனா வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன அந்த குறைபாடுகள் இருந்ததோ அதை மட்டுமே நடித்து காட்டினார். கொஞ்சம் அவங்ககிட்ட பாசிட்டிவான கேரக்டர்லாம் இருந்ததோ அதெல்லாம் காட்டியிருந்துருக்கலாம். அவங்க அழுகிறதும் மெடிக்கல் ரூமுக்கு போகிறதும் சொல்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு குறையாக இருந்தது. அது வந்து கமல் சார் முன்னாடியே அதெல்லாம் பேசிட்டாங்க. இவர் ரெண்டையுமே இதை அழுகிறதையும் இந்த மெடிக்கல் ரூமு போகிறதையும் வந்ததுமே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதை மட்டுமே அவங்களுடைய ரோலை ஏற்று இவங்க நடித்ததுனால அதையே காட்டிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் நமக்கு பிடிக்கவே இல்லை. அர்ச்சனாவை நல்ல விதமாகவும் காட்டியிருந்திருக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் தான் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம்லாம் அவங்க எல்லாமே மீண்டு வந்துட்டாங்க. அதனால் அதெல்லாம் காட்டியிருந்திருக்கலாம், அது ஒரு பெரிய குறையாக இருந்தது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மைனஸையே அவங்க எடுத்து காட்டி எல்லாருமே இதில் அந்த ரோல் எல்லாமே கேரக்டர் எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே அவங்கள வந்து உயர்த்தி காட்டுற மாதிரிலாம் நடிக்கலை. அது நிக்சனாக கூட இருக்கட்டும், அவங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்கோ அதை தான் அவங்க வெளிப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இது கூட இது மூலமாக அந்த ரோலை எடுத்து அவங்கள பழி கூட வாங்கிட முடியலாம், பழி வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி தான் நடந்தது இந்த உன்னை போல் ஒருவன் டாஸ்கே. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுகிறாரு, உன்னை போல் ஒருவன் டாஸ்க்கு ரெண்டாம், ஒன்றே சரியில்லை, இதில் வந்து ரெண்டு. இப்போது தலைப்புகள் அடிப்படையில் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது. இதில் வந்து பங்களிப்பு, யாருடைய பங்களிப்பு அதிகம், ஆண்களுடைய பங்களிப்பா பெண்களுடைய பங்களிப்பா பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஜட்ஜு பொதுவாக எல்லாத்துக்குமே அது தலைப்பு, முதல் தலைப்பு, ரெண்டாம் தலைப்பு அப்படிங்கிற மாதிரி தலைப்பு அவங்க ஒவ்வொரு தடவையும் தலைப்பு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பதில் சொல்லணும். இதில் வந்து தீர்மானிக்கக்கூடியவராக இரண்டு அணிகளாக ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். இதில் வந்து இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆண்களெல்லாம் பெண்கள் வேடமிட்டதுனால பெண்கள் சார்பாக ஆண்கள் பேச வேண்டும், பெண்களெல்லாம் ஆண்கள் வேடமிட்டதுனால ஆண்கள் சார்பாக பெண்கள் பேச வேண்டும், இப்படி தான் இருக்கும். அதனால் இதில் வந்து ஜட்ஜி யார் அப்படின்னா கானாபாலாவை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உன்னை போல் ஒருவன் டாஸ்க் ரெண்டு அப்படிங்கிறது தலைப்புகளின் அடிப்படையில் நடக்கும். மொத்தம் மூன்று சுற்றுகள்
நடக்கும் மூன்று தலைப்புகளின் அடிப்படையில். அதில் அந்த ரெண்டு குழுக்களில் அதிகமாக, அதாவது மேக்சிமம் ரெண்டு தலைப்புகளில் வெற்றி பெற்றவங்க, ரெண்டு சுற்றுகளில் ஜெயித்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோல்டு ஸ்டார் கொடுக்கப்படும். ஜெயித்த குழுவுக்கே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதில் அந்த ஜெயித்த குழுக்களில் ஒருத்தவங்களுக்கு அவங்க தேர்வு செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிறது தேவையற்றது ஒன்று. ஏன் அப்படின்னா, உண்மையாக நல்லா அங்கே பதில் சொன்னவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அந்த குழுக்களில் யார் ரொம்ப ஜால்ராக போட்டுக்கிட்டு பிடித்த நபராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில நேரத்தில் இறக்கப்பட்டு கூட கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த ஸ்டார் வந்து முறையாக போய் கிடைக்கிறதில்ல. அதனால் எல்லாருக்குமே காமனாக ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா, கிடைக்காதவங்க அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஸ்டார் கிடைக்கும். கிடைச்சவங்களுக்கு கிடைக்காம இல்லாதவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அந்த பிக்பாஸ் ஓரவஞ்சனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட அது கிடைக்க வாய்ப்பாக கூட இருந்திருக்கும், எல்லாருக்கும் கொடுத்துருந்தா. அப்போ ஒரு குழு ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த குழுக்கே ஸ்டார் கொடுக்கறது தான் முறை. அந்த குழுக்களில் ஒருத்தவங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது அது தேவையற்ற, அந்த குழுக்கள் அது முடிவு செஞ்சுருந்தாலும் அந்த குழுக்களில் ஒருத்தவங்களுடைய அந்த குரல் அப்படிங்கிறது தான் உயர்ந்திருக்கும் எப்பொழுதுமே. அதனால் அந்த உயர்ந்த குரல் உடையவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, யாரை கை நிட்டுறாங்களோ அவரை தேர்வு செய்வது என்பது தான் இயற்கையாக அமைஞ்சுவிடும். அதனால் எல்லாருக்கும் கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறத எனது கருத்தாக இருக்குது. இறுதியாக ரெண்டு சுற்றுகளில் அதிகமாக பெண்கள் வேடமிட்ட ஆண்கள் குரல் கொடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் வந்து இங்கே வந்து பெண்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பெண்கள் வேடமிட்ட ஆண்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆண்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுனால மணிச்சந்திராவுக்கு அதை கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே ஸ்டார் கொடுத்துருந்துருக்கணும், மணிச்சந்திராவுக்கு மட்டும் கொடுத்துருக்கக்கூடாது, கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த உன்னைப்போல் ஒருவன் டாஸ்க் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. தீபாவளி அன்னைக்கு லட்டு செய்கிற மாதிரி டாஸ்க் வந்தது இல்லைங்களா, அந்த லட்டு இன்னும் தீரலை போல். ஏற்கனவே ஒரு லட்டை கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து ஸ்டார்லாம் மறைச்சி வச்சு கொடுத்துருந்தாங்க. அது மூலமா ஒரு டாஸ்க் நடந்தது. திரும்பவும் அந்த லட்டு இன்னும் காஞ்சி போய் உடைக்க முடியாத அளவுக்கு வந்திருந்தது. அது உள்ளேயும் ஸ்டார்லாம் மறைச்சி வச்சு கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி ஒரு மூணு ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரெண்டு ஸ்டார் அதுலேயே விஷ்ணுவுக்கு போயிடுச்சு, இன்னொரு ஸ்டார் வந்து ரவீனாவுக்கு போயிடுச்சு. அது வந்து டாஸ்க்கு நடந்த மாதிரியே திருப்தியாகவே இல்லை பார்க்கும்போது. அது அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க கடகடன்னு, அதை எடிட்டிங்கில் காட்டாங்க, ஃபுல்லாக அவங்க பேசுகிறதெல்லாம் காட்டல. ரெண்டு பேரும் பல்லால் அவர் விஷ்ணு கடிச்சு அதை உடைச்சாரா, ரவீனாவில் உடைக்கவே முடியல. உடச்சி பார்த்தா உள்ள ஸ்டார் மூணு ஸ்டார் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லட்டை ஏன் உடச்சிக்கிட்டு, அதான் அவங்க ரெண்டு பேருக்குமே கிடச்சிக்கிச்சு. அதனால் அது வந்து ஒரு பயனற்ற ஒரு டாஸ்க்காக இருந்தது, லட்டு டாஸ்க்கு. இன்னும் எத்தனை லட்டு வச்சுருப்பாங்க போல், இன்னும் வர வர அது எப்படி லட்டு வரும்னே தெரியல. அதுக்கப்புறம் தினேஷும் விசித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, யார் வெளியே அனுப்புறது இந்த வாரம், யார் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன ஜோவிகாவா, என்ன அக்ஷயா உதயகுமாரா. ஜோவிகா தான் ஒரு நாலு வாரமாக தப்பிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, விடக்கூடாது இந்த தடவை. நான் ஜோவிகாவை வந்து மைண்டில் ஏற்றிட்டேன், எப்படியாவது அவங்கள பழி வாங்கியே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆறு பேர் அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்களாம், அதுவும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதாவது சுமால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க, உங்கள் வீட்டில் ஆறு பேருனா அதில் கண்டிப்பாக ஜோவிகா ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதனால் எப்படியாவது இதை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. குறிப்பாக ஜோவிகாவை பற்றி அவங்க வந்து வார தொடக்கத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜோவிகாவை மைண்டில் ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது என்னவோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க விசித்ரா, அந்த ரெட் கார்டு சம்மந்தமாக ஒரு பொய்யான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வெளியே போனவங்களை பற்றியே அவங்க அதுக்கு அடுத்த காட்சிகளில் வெளியே போனவங்களை பற்றியே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆதரவுக்காக, முழுக்க முழுக்க ஆதரவுக்காக உண்மையான பாசத்தில் அவங்க பேச போகிறதே கிடையாது. அதனால் யாரை நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் இவங்க வந்து மாயா தான் அந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க, வச்சு செய்யணும்னு. அப்புறம் தான் போன வாரத்தில் விசித்ரா அவங்களே வச்சு செஞ்சிட்டாங்க. அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் இன்னமும் மாயா தெரிஞ்சிட்ருக்காங்க அங்கேயும். அந்த மாதிரி இப்போ வந்து மாயாவாக முழுசாக மாறிட்டாங்க விசித்ரா. எப்படி அது பழி வாங்கணும், அதாவது நாமினேஷன் பண்ணவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராக விசித்ரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்லையும் அவங்க ஜோவிகாவை பற்றி பேசுகிறாங்க. ஜோவிகா டவுன் ஆகிட்டாங்களாம், இவங்க அப்படியே நிமிந்து நின்றுட்டாங்க. இவங்க நிமிந்து நின்னதே ஒரு பொய்யான ஒரு கேம் வச்சு தான். அதில் வந்து ஜோவிகா டவுன் ஆகிட்டாங்களா, எங்கே ஜோவிகா டவுன் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. விக்ரம் டவுன் ஆகிட்டாங்க, எல்லாம் ஒரு மாயை தான், நீங்கள் மாயை ஏற்படுத்துகிறீங்க. விக்ரம் டவுன் ஆகிட்டாங்க, ஜோவிகா டவுன் ஆகிட்டாங்க, அக்ஷய உதயகுமார் டவுன் ஆகிட்டாங்க,
அதனால இதுல திரும்ப திரும்ப விசித்திரா ஜோவிகா வந்து பேசுறது அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. ஜோவிகா எந்த வகையிலுமே டவுன் ஆகல, அவங்க நல்லா நேர்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜால்ரா உங்களுக்கு போடல அப்படிங்கறதுனால, அர்ச்சனா மாதிரி ஜால்ரா உங்களுக்கு போடல அப்படிங்கறதுனால ஜோவிகாவுக்கு வந்து பிடிக்காம இருக்கு போல விசித்திரா மேடத்துக்கு. அதனால் விசித்திரா மேடம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த பொய்யான கேம் விளையாடுறது, வெளியே போன ஐஸு பற்றி பேசி ஆதரவு திரட்டுறது, வெளியே போனவங்களை பற்றியே பேசுறது, ஏன்னா ஒரு இடத்துல விக்ரம் தலைவரை பற்றி பாராட்டுவதற்கு பதிலாக விஜய் விஜயன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஐயோ விஜய் இல்லை விக்ரம் அப்படிங்கிறாங்க. அவங்க வெளியே ஏதோ விஜயை பற்றி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல், அவனை வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க போல். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலிருந்து விஜயனே வந்துடுச்சு. அப்புறம் விக்ரம் தான் அவங்க சொல்ல வந்தாங்க. ஏன்னா மனசில் இருக்கிறது வெளியே வருது. அதனால் வெளியே போனவங்களை பற்றியும் ஐசுவை பற்றியும் அவங்க பிரதீபை பற்றியும் வெளியே போனவர்களை பற்றியும் அவங்களுக்காக குரல் கொடுப்பவராக பொய்யா வெளியே போயாச்சும் முடிஞ்சாச்சு, பிக் பாஸ் அனுப்பியாச்சு, இதில் தேவையில்லாமல் அவங்கள பற்றியே பேசி ஒரு அந்த வீட்டில் வந்து ஒரு பிழைப்பு நடத்தணுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா எந்த வகையிலுமே டவுன் ஆகலை, அவங்க நல்லா அற்புதமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க டவுன் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதான் இங்கே கேட்குற கேள்வியே. அதனால் நீங்கள் தான் டவுன் ஆகிக்கிட்டே இருக்காங்க பொய்யா விளையாடுறதுனால, பொய்யை வந்து உயர்த்தி பிடிப்பதனால நீங்கள் வந்து டவுன் ஆகிட்டீங்க தவிர ஜோவிக்கு எந்த வகையிலுமே டவுன் ஆகலை அப்படிங்கிறதான் நான் சொல்கிறதேன், என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.